இவர் என் தோப்பனார் உப்புளி மயிலாப்பூர்ல சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா இருந்தார். சிட்டான பேர் வழி அவர் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டோம்னா பாத்துக்கோங்களேன். லாஸ்ட் பேர்ட். நானும் அதே தாண்ட சொல்றேன், இதுதான் லாஸ்ட் பேர்ட். இது நடக்கலன்னா இந்த 3 வருஷத்துக்கு உங்க கல்யாணம் ஆகாதுன்னு ஜோசிக்கார சொல்லிட்டான். மே, இந்த காலத்துல போய் யாராவது அரேஞ்ச்ட் மேரேஜ் எல்லாம் பண்ணுவாங்களா? பார்த்து ஃபீல் பண்ணி லவ் பண்ணி அதுக்கு உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. ஏற்கனவே காலேஜில் அஞ்சனான ஒரு பொண்ணை லவ் பண்ணி அதான் உன்னை கழட்டி விட்டுடுச்சேன். எனக்கு இது பொண்ணு பிடிச்சிருக்கு. பாட்டு முடிச்சோடனே பேசி முடிச்சிடும். ஓகே, உங்க பொண்ணு பையன் பொண்ணை பார்த்து ஓகே சொல்லணும்னலாம் இல்லை. அம்மா பார்த்து ஓகே சொன்னால பையனுக்கு டபுள் ஓகே. ஓகே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உங்கள் பொண்ணு கிட்ட நான் தனியாக பேசணும். ஏதாவது பேசுங்க. நீங்க அழகா இருக்கே. ஓகே, பாக்க கியூட்டா சின்ன குழந்தையாட்ட இருக்கே. சொல்லுவாங்க எங்க வீட்ல பெரியவாள்ல இருந்து பொடிச்சங்க வரைக்கும் எல்லாருக்கும் உங்களை பிடிச்சிருக்கு. அதான் எனக்கும். பட் பிரதர், பிரதர் எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு. என் தாத்தா உப்ளி சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா இருந்தார். அந்த தண்டக்கருமாந்திர நாயி சாகத்துக்கு முன்னாடி என் பேத்தி ஒரு போலீஸ் சாம்படியானதா கட்டிக்கணும்னு சத்தியத்தை வாங்கிட்டு செத்து போச்சு. அது ஒரு சத்தியம்னு இந்த நாய் சொல்லிட்டு தெரியுது. நீங்க தான் என்ன பிடிக்கலன்னு எப்பயாச்சும் இது யாருது? தோப்னாரோடது. Can I take it? பாருங்க, கடையில் வேலை பார்க்குறாருல வடிவேல், அவர் ஒரு வயசானவரை சொல்லி கடைக்குள்ள விட மாட்டேன்னாரு. அது தப்புன்னு சொல்லி அவரை பற்றி தான் பேசணும், மற்றபடி தப்பாலாம் எதுவும் பேசல. இல்லைண்ணா, நம்ம சங்கத்தை பற்றி தான் ஏதோ பேசுனானுங்க. என்ன பேசுறா? நாங்கள் என்ன சொன்னோம்னா, இவங்க ரெண்டு பேரும் உங்கள் ஜாதி தான், அதனால சங்கத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சாதாரணமாக தான் பேசிட்டு இருந்தோம். மற்றபடி உங்களை பற்றியோ உங்கள் ஜாதி சங்கத்தை பற்றியோ தப்பாகவே பேசல. இவர் தான் தப்பாக அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டாரு. ஆமாம், அப்படியே பேசணும்னு இருந்தால் இப்போ இந்த இடத்துல உங்ககிட்டே சொல்லியிருப்போம். எங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லை. இன்னும் அவங்க கையை வெட்டி